என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது முடிக்கப்பட்ட வேலையோடு இருக்கிற தொடர்பு. விசுவாசம், நம்பிக்கை என்பது முடிக்கப்பட வேண்டிய வேலையோடு இருக்கிற தொடர்பு. நம்பிக்கை, நாளை ஒன்று நடக்கும் என்றால் நம்பிக்கை, நேற்று ஒன்று நடந்தது என்றால் விசுவாசம். கையை தட்டி கொடுத்தவர்கள் ஆமே. நம்மில் அநேகருக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைன்னு என்னன்னு பேசியிருக்கிறோம். அதை லைட்டாக நான் தொட்டுட்டு இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசிட்டு, இது ரெண்டும் எப்படி சில நேரம் ஒரே மாதிரி வேலை பார்க்கும், ஒரே இடத்துல வேலை பார்க்கும் என்பதை பார்த்து நான் முடிக்கப் போகிறோம். எங்கேருந்து அந்த வசனத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, ரோமர் இருக்கட்டும், அதுக்கு முன்பாக நம்ம நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது முடிக்கப்பட்ட வேலையோடு இருக்கிற தொடர்பு. விசுவாசம், நம்பிக்கை என்பது முடிக்கப்பட வேண்டிய வேலையோடு இருக்கிற தொடர்பு. நம்பிக்கை, நாளை ஒன்று நடக்கும் என்றால் நம்பிக்கை, நேற்று ஒன்று நடந்தது என்றால் விசுவாசம். கையை தட்டி கொடுத்தவர்கள் ஆமென். இந்த உலகம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறது, நாமோ ஒன்று நமக்காய் நடந்திருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். So faith is connected with the finished work. விசுவாசம் முடிக்கப்பட்ட வேலையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்பிக்கையோ வரவேண்டிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு காத்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. ஒரு சின்ன பையனை பார்த்து, நீ தான்டா என் நம்பிக்கை அப்படின்னு ஒரு அப்பா சொல்கிறாருன்னா, எதிர்காலத்தில் இவன் என்ன செய்ய போகிறான், எனக்கு உழைச்சி காப்பாற்ற போகிறான் என்று நடக்க போகிற ஒன்றுக்கு வைக்கிற ட்ரஸ்ட்டு, அந்த நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயந்தான் என்னது, நம்பிக்கை. ஆனால் ஒன்று ஏற்கனவே முடிந்திருந்தது என்றால் அதை பற்றி நீங்கள் வந்து இதை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 4:18 ஒரு வசனத்தில் இந்த ரெண்டுமே வருது, வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாதிருந்தும், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தைகள் வருகிறது, நம்பிக்கையும் வருது, விசுவாசம் வருது. நம்பிக்கை என்பது நடக்க போகிறது, விசுவாசம் என்பது நடந்தது. இது ரெண்டுக்கு நம்ம ஆதார வசனங்களை காட்டிட்டு அப்புறம் திரும்ப இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த வசனத்தை வாசித்தப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 4:18 Against all hope, Abraham in hope believed. In hope believed. And so became the father of many nations, just as it had been said to him. So shall you offspring. Okay. It, Abraham in hope believed. In hope he believed. நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. இதை விட சரியான மொழிபெயர்ப்பு வந்து தமிழில் இருக்கு, நம்பிக்கையிலே நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரெண்டு வார்த்தை வந்து, ஹோப் வருது, அடுத்து பிலீவ்டு அப்படின்னு வருது. பிலீஃப், பிலீவ்டு, இதெல்லாம் ஃபெய்த்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட வேர்டு. பிலீவ், அ பிலீவர், இவையெல்லாம் ஃபெய்த்து. ஹோப்பு, இது வந்து நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை என்பது எதிர்காலம், விசுவாசம் கடந்த காலத்தில் முடிக்கப்பட்டு நிகழ்காலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வருகிறது.